அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்ம குரு பகவான் கோச்சாரத்தில் இந்த மேசத்துலேருந்து இந்த ரிஷபத்துக்கு மாறிட்டார், சரிங்களா? இன்னைக்கு தேதியை வந்து 2/5/2024 ஏகப்பட்ட ஃபோன் கால். சார், குரு மாறிட்டாராம்ல, எங்களுக்கு குரு எப்படி இருப்பார், என் பிள்ளைகளுக்கு எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு பலவிதமான கேள்விகள். அப்படி கேட்கும் பொழுது ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய மகள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மகா 13 வயது முடிஞ்சு 14 நடக்குது, பருவம் மீதுனா பெண். அவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற தனுசு, இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பம். இயங்குகிற நட்சத்திரம் சதயம் ஒன்று. சதயம் ஒன்று அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி நல்லநிலையில் போய்கிட்டு இருக்கு. 2/11 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டுலேயே இருக்கிறாரு. குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அபரிமிதமான உங்களுடைய குழந்தைக்கு சொத்து சுகங்களை அள்ளி கொடுக்கும், ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். என்ன சார் சொத்து சுகம் அப்படின்னாங்க. இது சின்ன பிள்ளை, பிள்ளைக்கு என்ன கிடைக்கும், தங்க கொலுசு, சாரி தங்க ஆபரணங்கள், வெள்ளி கொலுசு, இப்படி அந்த பிள்ளைக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ அது சம்பந்தமான விஷயங்களை குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு. எப்படி அப்படின்னாங்க, எப்படி அப்படின்னோம்னா, இயற்கையிலேயே இந்த பிள்ளை ஜாதகத்தில் 2/11 ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ரெண்டில் இருக்கார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, சரிங்களா? சதயம் ஒன்று இயங்குது, டீனன் நல்ல கட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. சதயத்தை இயக்கிற ராகு 11 வீட்டில் இருக்கிறார், இதுவும் நல்ல பாயிண்ட்டு, சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப கோச்சாரத்தில் தோராயமாக இந்த மாத இறுதியில் ஜூன் மாதம் ஒரு 12ஆம் தேதிக்குள்ளே, சரிங்களா, 12/6/2024 ஏற்கனவே நம்ம குரு பகவான் கோச்சாரத்தை இங்கே மாறிட்டார், சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இப்போ சித்திரா போய்கிட்டு இருக்கு, சூரிய தேவர் இங்கே இருக்கார், சரிங்களா? அடுத்து சூரியன் இங்கே மாறிடுவார். இவர் கூட புதன் சுக்கரன் எல்லாருமே வந்துடுவாங்க, சரிங்களா? அப்படி வரும் பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி யாருன்னா சுக்கரன், அவர் அங்கே வந்துடுவார். கூடையே 5ஆம் சனாதிபதியாக இருக்கிற புதனும் வந்துடுறாங்க. அப்படி இருக்கிறனால இந்த பிள்ளைக்கு தோராயமாக ஒரு 30ஆம் தேதியில் இருந்து 12/6/2024 அபரிமிதமான பண செல்வாக்கு, மொத்த மொத்தமாக கட்டி பணம் வரணும் அப்படிங்கிறதும், தங்கப்பொருள் வரணுங்கிறதும், வெள்ளி பொருள் வரணுங்கிற பிராப்தம் இருக்குது. அப்போ இப்போ இந்த செயல் என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, இது பருவம் மைதன பெண் அப்படிங்கிறனால 4/9 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன், கோச்சாரத்தில் சுக்கரன் அங்கே வர்றாரு அந்த தேதியில். அப்படி இருக்கிறனால தாய் தகப்பன அனுகிரகத்தினால இந்த பெண்ணுக்கு ஒரு பூ புனித நீராட்டு விழா அப்படி மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு அதீதமான பிராப்தம் இருக்குது. அதன் மூலமாக கூட சீர்சனத்தி நிறையா வர பிராப்தம் இருக்குன்னு எடுத்து சொன்னேன். அவர் சிரித்தார், சார் நாங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்தில் வருகின்ற, சரிங்களா, இந்த வைகாசி மாதத்தில் ஃபங்க்ஷன் வைக்கலாமா இல்லைன்னா ஆவணி மாதத்தில் வைக்கலாமான்னு யோசித்துக்கிட்டு இருந்தோம். தாய்மாமாட்டை போய் கன்சல்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம், பார்ப்போம் தாய்மாமா என்ன சொல்லாமல் பார்ப்போம். அவங்க சரி சொன்னாங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கிலே வளர்ப்பறை முகூர்த்தங்கள் வருது, அதை நாங்கள் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். கிரகங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவர் கேட்ட கேள்வி என்ன, குரு மாறிட்டாரே என் பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இங்கே ஜாதகம் எதை சுட்டி காமிக்குது, வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷமான சம்பவங்கள் அந்த குழந்தைக்கு நடக்கணும், குழந்தை பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கணுங்கிறத ஜாதகம் சுட்டி காமிக்குது. அது மாதிரியான தன்மைகளை யாரும் கேட்குறா, கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களும் நமக்கு சொல்கிறாங்கங்கிறத வந்து சொல்ல முடியுது. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கேட்டவங்களுக்கு வந்து அப்படியே சந்தோஷம் ரொம்ப அர்ப்பரித்தாங்க. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தங்கப்பொருள் கிடைக்குமா, ரொம்ப சந்தோஷம் தாங்க, கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்றேங்க, சரிங்களா? இது மாதிரியான வருகின்ற நிகழ்வுகளை முன்னக்கூடி தெரிஞ்சுக்கிற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பத்தி ஜோட முறை அப்படிங்கிறது. இதை கண்டுபிடிச்ச நமது ஆசிரியருக்கு நன்றி சொல்கிறோம். உயர் திருப்போட முடித்தையாவுக்கும் அவரோட நினைச்ச மூத்த குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம், சரிங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.